ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்தியான லஞ்ச் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் பாலை வச்சு வெஜ் புலாவ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் உள்ள அரிசி தாங்க நான் எடுத்திருக்கேன். இந்த உலக்கில் 1.5 உலக்கு அளவுக்கு வீட்டில் உள்ள நார்மல் ரைஸ் வந்து எடுத்தாச்சு. இதை நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணி 10 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரம் வேகும். தேங்காய் பால் தான் மெயினான ஒரு இன்க்ரீடியண்ட். ஒரு பெரிய மூடி அளவுக்கு தேங்காவை நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபில்டர் பண்ணி பாலாக எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பட்டாணி நைட்டே ஊற வச்சுட்டேங்க. இது வந்து நல்லா நம்மளுக்கு ஊறி வந்துடுச்சு. கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த சைஸ்லாம். கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். அடுப்பில் குக்கரை ஏற்றிக்கோங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் தேங்காய் பால் புலாவுக்கு. எண்ணெய் சூடாகி வரப்போ 2 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சிப்பூ, 4 ஏலக்காய், 1 ஜாதிப்பத்திரி, 4 கிராம்பு, 1 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. இதோட சாஜீரா 1 டீஸ்பூன் அளவுக்கு சாஜீரா சேர்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் சோம்பு சேர்த்துக்கலாம் 1 டீஸ்பூன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்தோன்னே நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வர வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நம்மளுக்கு வெந்துடுச்சு. இப்போ புதினா மல்லியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புதினா மல்லி ஃபஸ்ட்டே நம்ம எண்ணெயில் போட்டு இது பண்ணுறப்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழம் இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் தக்காளி வந்து சேர்க்குறப்ப லைட்டாக அப்படி கையில் மேஷ் பண்ணி இப்படி போட்டிங்கன்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து தக்காளி வந்து நல்லா வெந்துடும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வேகட்டும். 3/4 வெந்தாச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஊற வச்சுருந்தோம்ல பட்டாணி இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளியோடு இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். தேவையான அளவு உப்பு, தேவையான மசாலா சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இல்லை மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எதுவுமே தேவையில்லை. சீரகத்தூளும் கரம் மசாலா இருந்தால் போதும். இப்போது தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸ்க்கு 3 டம்ளர் பால் ஊற்றுற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா நம்ம வீட்டு ரைஸ் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும். நான் மொத்தம் 1.5 டம்ளர் வந்து ரைஸ் எடுத்துருக்கேன். அதனால 4 டம்ளர் தேங்காய் பால் விட்டுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு 2 டம்ளர் 3 டம்ளர் தான் தேங்காய் பால் வேண்டுச்சுன்னா பேலன்ஸ் உள்ளது வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு 1 டைம் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏற்கனவே ஊறி வச்சுருக்க ரைஸை பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை மூடி போட்டுருங்க. மூடி போட்டு 3 விசில் வைங்க. என்னோடய ரைஸ் கொஞ்சம் வேக லேட் ஆகுதுனால நான் 3 விசில்ஸ் வைக்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா வேகிற மாதிரி இருந்துச்சா 2 விசில் வச்சா போதும். இப்போ நான் அதுக்குள்ளேயும் சேனைக்கிழங்கு வறுவல் செஞ்சுட்டேங்க. இதோட ரெசிபியோட லிங்க் வந்து மேல் ஐக்கானில் கொடுக்குறேன். வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3 விசிலுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆவியெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து நல்லா கொள்ளையாமல் இருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த ரைஸை வந்து கொஞ்சமாக அப்படியே அழகாக திருப்பி விட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழேந்து திருப்பி தானீங்க. மேபி அடி பிடிச்சிருந்தா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். அதனால்
ஒரு அளவுக்கு மேலாப்பில் ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு மட்டும் திருப்பி விட்டு நெக்ஸ்ட்டு கீழே பார்த்துக்கோங்க அரி பிடிச்சிருக்கா என்ன ஏதுன்னு. பார்த்தீங்களா சூப்பராக உறுதியான ஒரு தேங்காய் பால் வெஜ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சேனைக்கிழங்கு வறுவல் போட்டிருக்கேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரெண்டும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான ஒரு ஈஸியான சிம்பிள் ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.